ஆக்கிரமிக்கப்பட்டு உள்ள கோவில் சொத்துக்களை மீட்க வேண்டும் என உலக இந்து திருக்கோயில்கள் அமைப்பினர் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தாம்பரம் அடுத்த நடுவீரப்பட்டில் உலக இந்து திருக்கோயில்கள் அமைப்பினரின் ஆலோசனைக் கூட்டம் நிறுவன தலைவர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் 365 நாட்கள் தொடர்ந்து தினம் ஒரு கோவில் என்ற அடிப்படையில் கோவில்களில் புராண வரலாறுகளை எடுத்துக் கூறிய பிரபு மற்றும் சுரேஷுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய உலக இந்து திருக்கோயில்கள் அமைப்பின் தலைவர் சீனிவாசன் கூறும்போது, தமிழகத்தில் இந்து திருக்கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை பலர் ஆக்கிரமித்துள்ளனர். அந்த சொத்துக்களை தமிழக அரசும் இந்து அறநிலையத்துறையினர் மீட்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் தமிழக தலைவர் குணா உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனா்.